வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் என்னென்ன ஈவெண்ட் நமக்கு வரப்போகுது, வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து எப்போ வீடியோ போட்டால் அந்த 100% வரும் சொல்ல மாட்டேன், வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லா சர்வரும் தொகுத்து பொதுவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஆனால் கம்பல்சரி அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் ஈவெண்ட் வீடியோ போட்டு அது நம்ம சர்வருக்கு நிறையவே வந்திருக்கு ஆல்ரெடி, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி அதே போல் நிறைய ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன ஈவெண்ட் வந்து சொல்லி ஓரலாக பார்க்கலாம், ஏன்னா இன்றைக்கி வந்து ஈவெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் தான் லேட்டாக சொல்லிட்டுருக்கேன். பட் அப்கமிங் ஈவெண்ட் வரையில் என்றைக்குமே வந்து நம்ம சர்வ் என்ன ஈவெண்ட் வந்து சொல்லிவிட்டு அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம அதை சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் வந்து சொல்லி பார்க்கலாமா? இது லவ்வர்ஸ்ட்டுக்காக கொண்டாந்துருக்க ஒரு ஈவெண்ட் சொல்லலாம். இது முழுக்க முழுக்க டைமனை வச்சு நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட் சொல்லலாம். ஓகே, இதில் வந்து நல்ல நல்ல ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொக்கையான ரிவார்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரோஸ் எமௌண்ட் 2-3 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பண்டல் கொடுத்துருக்காங்க, அந்த ஹார்ட் பிரேக் பண்டல் ப்ளஸ் வந்து ஸ்வீட் ஹார்ட் பண்டல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் எடுக்க முடியும், பட் எல்லாமே எடுக்கணும்னா கம்பல்சரி நம்மள்ட்ட வந்து டைமண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் இதை பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா வந்து நம்ம டிலே பண்ணி விரியலாம். நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருப்பான், நீங்களும் உள்ளே செக் பண்ணி பார்த்துருங்க எப்படி தான் இருக்கும்னு சொல்லி. அதனால் வந்து இதை பற்றி நான் பேச விரும்பலை. ஓகே, ஆனால் பட் இன்றைக்கி தான் நமக்கு வந்திருக்க ஈவெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் என்ன ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதர் சர்வரில் இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, இது நம்மளுக்கு வந்தால் எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அது என்ன ஈவெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் கேம் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஈவெண்ட். இதில் வந்து நிறையா ஃபண்டல், நிறையா வந்து லூட் பாக்ஸ், நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கும் என்னென்னு சொல்லி ஃபுல்ஃபுல் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கோட்டு கொடுத்து உள்ளே போகலாம். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே டைம்னு வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் ஸ்பின் சொல்ல முடியாது, ஒரு ஃபாலை வந்து நீங்கள் வந்து அங்கே தள்ளணும். அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 15 டைமண்ட், அடுத்து வந்து 61 டைமண்ட். ஆல்ரெடி ஒன் டைம் நான் வந்து செக் பண்ணி பாட்டேன் எப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் எனக்கு வந்து காமிக்கல லைவ் அவங்களை ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஸ்டார் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலை வந்து நம்ம வந்து இந்த கோல் பண்ணுற மூலம் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார் ஏறிட்டு இருக்கு. நான் வந்து ஒன் டைம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கு, அந்த ஸ்டார் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து ப்ரைஸில் எடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு 15 டைமண்ட் ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ் கொண்டுகிட்டே போவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதிலே கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஆனால் பட் அந்த லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் ஓரலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே, எத்தனை ஸ்டார் கலெக்ட் பண்ண எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நம்ம டச் பண்ணலாம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 30 டைப்னா இந்த ஃபண்டெல்லாம் எடுத்துக்க முடியும். அதே வந்து 30-1 அப்படி சொல்லாமல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு இதுக்கும் பாலுக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இத்தனை ஸ்டார் இத்தனை பால் உங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ வால்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லி அவளை கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒன்று இருக்கிறனால வந்து நான் இது பூரா எடுத்துக்கலாம். அதாவது வந்து இந்த டைமண்ட் ராயல் வச்சு வெப்பன் ராயல் வச்சு ரெண்டையுமே எடுத்துக்கிற முடியும். இதை வந்து அதிகமாக எடுத்துனா வந்து நான் வந்து என்ன இது எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஓகேவா, ஓகே, நீங்கள் வந்து இந்த டைமண்டை வச்சு நம்ம வந்து இந்த கோல் பண்ணுற மூலம் வந்து உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, 40 வரைக்கும் ஹையஸ்ட்டாக போகும், அதுக்கு வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிற முடியும். ஓகேவா, இங்கே வந்து ப்ரைஸ் டீட்டில் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கோல் போகிற மூலம் வந்து உங்களுக்கு இந்த பால் இந்த பாலோட இதுவும் கிடைக்கலாம், ப்ளஸ் வந்து இந்த ஃபண்டல் அந்த ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இந்த சர்வர் எந்த ஒரு ஈவெண்ட் வரல, வேறு என்ன சர்வரில் என்னென்ன ஈவெண்ட் வந்து சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே வந்து அயன் பேஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து மேல் ஃபண்டில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கும் கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அப்கமிங் ஈவெண்ட்டில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபீமேல் ஃபண்டில் வந்து அதே அயன் பேஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன இருந்தால் எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கலாமா? இப்போ நம்ம வியூ ப்ரைஸ்க்குள்ளே போகலாம். இதில் வந்து பாருங்கள், இதான் அந்த ஃபண்டல் அயன் பேஸ் ஃபீமேல் ஃபண்டில் வருது. ஓகேவா, இதே வந்து நமக்கு மேல் ஃபண்டில் ஆல்ரெடி நம்ம சர்வருக்கு வந்துருச்சு, இங்கே பார்த்துருப்பீங்க. ஓகே, இதை வந்து பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து மேஜிக் குப் இருக்குது, பிரேக்மெண்ட் இருக்குது, இந்த எமௌண்ட் இந்த எமௌண்ட்டில் கிடைக்கும். ஷூ பேண்ட்டு டாப்பு ட்ரெஸ்ஸு அதுவும் எல்லாம் கொடுக்குறாங்க. இதே வந்து ஃபீமேலுக்கு வந்து சாரி மேலுக்கே வந்து இந்த ஃபண்ட் டான்ச்சரோட ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய இந்த பாருங்கள் இந்த ஜோக்கரோட ஜோக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ட்ரெஸ் ஃபீமேல் ட்ரெஸ் மேல் ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா விஷயமும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுற மூலம் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியும். இது ஒரு ஸ்பின்னுக்கு வந்து ஒரு டைமண்ட் வவுச்சர், ப்ளஸ் வந்து 11 ஸ்பின்னுக்கு 800 டைமண்ட் தான் நீங்கள் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு கம்பல்சரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பட் வந்து நம்மளுக்கு வந்து மேல் அந்த அயன் பேஸ் அப்படி சொல்லி மேல் வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இதுவும் வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம் வந்தால் எப்படின்னு சொல்லி கீழே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.